ஹலோ, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம ஒரு கலந்த சாதம் பண்ண போகிறேன். அதுக்காக பரங்கிக்காய் இருக்கு ஆற்றுல, அதான் கொஞ்சம் ஒரு கிரேவி மாதிரி ஒரு பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு. இப்போது இந்த பரங்கிக்காய் கிரேவி கறிக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். முதல்ல நறுக்கின பரங்கிக்காய் கொஞ்சம் ரெண்டு சின்ன தக்காளி, ஒரு வெங்காயம், தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், பெருஞ்சீரகம், காரத்துக்கு வந்து சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, பெருங்காயம், உப்பு, எண்ணெய். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு கட்டியை போட்டுடாச்சு எப்பவும் போல். இப்போ நம்மளுக்கு தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம். கொஞ்சம் உண்டு எண்ணெய் விட்டுக்கணும். இதுக்கு எண்ணெய் காமிச்ச பிறகு நம்ம அதில் வரிசையாக என்னென்ன தாளிச்சு கொட்டலோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ முதல்ல கடுகை போட்டுக்கணும். இப்போ கடுகை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு மெந்தியம், அதுவும் நல்லா வறுபட்ட உடனே ரெண்டு நல் ஜீரகம், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுபட்ட உடனே பரங்கிக்காய் வந்து சால்வபிள் ஃபைபரஸ் நிறைய இருக்கனால அதுக்கு அரை ஸ்பூன் பெருங்காயம். பெருங்காயமும் வறுபட்ட உடனே நம்ம முதல்ல வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். பொண்ணு நேரத்துக்கு ஒரு வேணுமா? இல்லை, கண்ணாடி தான் வந்தால் போதும். இப்போ அரை ஸ்பூன் நம்ம பரங்கிக்காய் ரொம்ப கம்மி தான் போட்டிருக்கோம், ஒரு 200 பரங்கிக்காய் தான் இருக்கும். அதனால் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோம், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க, அதுக்கு தேவையான உப்பு அது ஒரு 1/2 ஸ்பூன். இந்த பொடியெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் வறுகணும், அதுக்கு தான் அதை போட்டுக்கிறோம். அந்த வறுபட்டால் அந்த வாசனையே ஒரு அலாதியாக இருக்கும். இது இப்போ எண்ணெயில் அதெல்லாம் வறுந்துட்டு இப்போ நம்ம அதில் தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளியை ஒரு 2 நிமிஷம் வதக்குவோம். கொஞ்சம் வதக்கட்டாங்க. இப்போ தக்காளியும் வதக்கிடுத்து கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கிறத போட்டால் அதோட அறமாவும் நல்லா இறங்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் ஜலம், 1/2 டம்ளர் விட்டு விட்டு இந்த பரங்கிக்காயை அதில் போட்டுட்டு கொதி வந்ததும் ஒரு 1/2 சிம் பண்ணிவிட்டு ஒரு டக்கனை போட்டு மூடி ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விடணும் பரங்கிக்காய் வேகிற வரைக்கும். இதுக்கு டைம் லிமிட் ஒன்றும் இல்லை, பரங்கிக்காய் வேகணும் அவ்வளோதான். சிம் பண்ணிவிட்டு இப்போ இந்த தட்டை போட்டை இதை மூடிட்டு போகிறேன், அவ்வளோதான். இப்போ இது ரொம்ப அருமையாக வெந்திருக்கு. இதில் கொஞ்சோண்டு அரைச்ச தேங்காய், முந்திரியும் தேங்காயும் அரைச்சது கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு இருக்கேன். நான் அடிக்கடி ஏதாவது சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ண வேண்டியிருக்கேன், அதையும் போட்டுட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி அடுத்த சமையலுக்கு அதில் 1 கரண்டி, ஏன்னா இது கொஞ்சம் தான், நிறைய சாமான் போட்டாலும் சரியாக வராது. நம்ம கொத்தமல்லியும் போட்டாச்சு இதுக்கு, அதனால் இப்போ என்ன பண்ணுறோம்,
சர்வ் பண்ணுறதுக்கு இது தயாராகிடுது. இவ்வளோ கொதிச்சா போகிறது, இதுக்கு மேலே கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது பரங்கிக்காய் ஆஃப் கிரேவி கறி, கூட்டும் இல்லை கறியும் இல்லைன்னு ரெண்டு கட்டாக இருக்கும். இது எதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம்? இது வந்து கலந்த சாத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும். இதையே அப்படியே சாப்பிட்ற போட்டு பிசைஞ்சு தயிர் பயிற்சிக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம். பரங்கிக்காய் நம்ம கொத்தமல்லி கடலைப்பருப்பு மிளகா பழம் வறுத்து பொடிச்சு போட்டு கொஞ்சம் புளியும் விட்டு இந்த மாதிரி கறி பண்ணுவோம், கொஞ்சம் வெள்ளமும் போட்டு. அது இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது வெங்காயம் தக்காளி போட்டு, இதுதானே குழந்தைகளுக்கு இப்போ இப்படி பண்ணினா தான் பிடிக்கிறது, அப்படி பண்ணினா எனக்கு பரங்கிக்காய் பிடிக்காதுன்னுறதுகள். அதனால் அதை நாங்களும் எங்களோட சமையல் மெத்தோட கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி சமைச்சிருக்கோம். வாழ்க வளமுடன்.